வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் ஒரு புதிய திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கலைஞர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் வந்து இன்றைக்கி 98வது பிறந்தநாள். இந்த பிறந்தநாளை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா புதிய திட்டங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க இன்றைக்கி நிறையா. அதில் ஒரு திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அறிவித்தபடி இலவச பேருந்து வசதி, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய அனைத்து பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், அதுபோக வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகள் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேருந்தில் வந்து கட்டணம் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா பயணம் செய்யலாம்னு வந்து அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க. இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு திட்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி கருத்து என்னன்றதை மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாங்களும் அவங்களுடைய கருத்து என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம்.